குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜோசப் இணைகிறார். வணக்கம் ஜோசப், தற்பொழுது இந்த பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது, கள தகவல்களை பதிவு செய்யுங்கள். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து 36வது பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வந்து தமிழக ஆளுநர் வந்து பன்னீர்செல்வம் புரோஹித் வந்து வராரு. அது இல்லாமல் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பழகன் அவரும் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து ஆங்காங்கே வந்து இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. கோவையில் வந்து இன்னைக்கு வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. இதுல வந்து மத்திய அரசின் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வளர்த்து வருகிறது. அதனால வந்து நாங்களும் எங்களுடைய போராட்டங்களை வந்து நாங்கள் வந்து வலுப்படுத்துகிறோம். எங்களுடைய இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை வந்து உடனடியாக வந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையை வச்சு உள்ளிருப்பு போராட்டத்தில் வந்து பதாகைகள் ஏந்தி மாணவ மாணவிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை தொடர்ந்து வந்து அங்கே வந்து இருந்த காவல்துறையினர் வந்து அவங்களை வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காரணத்தினால வந்து மாணவ மாணவிகளை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவர்களை இழுத்து கொண்டு போய் வந்து கைது செய்து வண்டியில ஏத்துனாங்க. தொடர்ந்து ஆங்காங்கே கோவை மாவட்டத்துல வந்து கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இதே மாதிரி பாரதியார் பல்கலைக்கழகம் அல்லாமல் வந்து கோவையில இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் வந்து இன்னைக்கு வந்து இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து மாணவ மாணவிகள் வந்து போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. தற்போது வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் வருகை இருக்கிற சமயத்துல வந்து இந்த மாதிரி மாணவ மாணவிகள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியது வந்து இந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது இல்லாம வந்து இங்க வந்து காவல்துறையினர் வந்து தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தும் ஜோசப் தற்பொழுது இணைப்பிலே காத்திருங்க. தற்போது அந்த பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பேட்டி எடுத்து வருகிறார். அந்த பேட்டி என்னன்றது பார்த்தோம். போராடி வருகிற மாணவர்களை ஆதரிக்கும் வகையிலும் நாங்கள் இந்த போராட்டம் நடத்தி வரோம். தமிழகத்தில இருந்து நன்றி. ஜோசப், தற்பொழுது அங்கே பேட்டி எழுதிக்கக்கூடிய மாணவியை கூட கைது செய்து போலீஸார் வந்து வேனில் ஏற்றி போகிற மாதிரி இருக்காங்க. இவங்களை கைது செய்து அவங்க எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றிய தகவல் எதுவும் கிடைச்சிருக்கா? அந்த இப்போ வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய மாணவ மாணவிகளை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்து அவர்களை வந்து கொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்து அழைத்து செல்றாங்க. இந்த காவல் நிலையத்தை அழைத்து செல்ற இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து இந்த மாணவ மாணவிகள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. காவல்துறையினர் வந்து ஆளுநர் வருகைக்காக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தும் பல்வேறு தகவல்கள் வெளியில வளாகத்துக்கு வெளியில ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. போராட்டம் நடத்துவார்களா உள்ள போராட்டம் நடத்துவார்களா என்று குழம்பிக் கொண்டிருந்த சமயத்துல வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து மாணவிகள் வந்து எடுத்திருந்தது வந்து இந்த பகுதியில வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டமளிப்பு விழாவிற்கு வந்த பெற்றோர்கள் அனைவரையுமே வந்து இந்த வளாகத்திற்கு உள்ளார வந்து போய் இருக்குமாறு வந்து காவல்துறையினர் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய பாதுகாப்பு பணிகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் வந்து கைது செய்த சம்பவம் வந்து இந்த பகுதியில் பரபரப்பு. மற்ற மாணவ மாணவியர்கள் வந்து இது குறித்து மதியத்திற்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதாக ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த கைது செய்த மாணவ மாணவியர்கள் வந்து மாலை 6 மணிக்கு தான் வந்து விடுவிப்பாகிற ஆளுநர் வந்து சென்ற பின்பு அதுக்கப்புறம் வந்து உயர் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து தான் விடுவிப்பார்கள் என்ற பேச்சு நிலவி வருகிறது. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி ஜோசப். பாரதியார் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து தற்பொழுது சென்னையில் ராயப்பேட் நியூ காலேஜ் மாணவர்களும் தற்போது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த நிலை காட்சியை நாம் பார்க்கலாம்.
சென்னை ராயப்பேட்டையில் புதுக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த தகவலை தெரிவிப்பதாக நம்முடைய செய்தியாளர் செம்பருத்தி இணைகிறார். வணக்கம் செம்பருத்தி, தற்பொழுது இந்த இஸ்லாமிய மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய புதுக்கல்லூரி ஒரு போராட்டம் நடந்து வருகின்றது, இது குறித்த முழு தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராம்குமார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக அந்த சட்ட மசோதா நிறைவேற்றிய அந்த நாட்களில் இருந்தே பல்வேறு கட்சியினரும் மாணவர்களும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது நேற்றைய தினமே பார்த்தோம் என்றால் கட்சி சார்பில் பல்வேறு கட்சியினர்களும் அதே போன்று மாணவர்கள் சார்பில் அதிகமாக மாணவர்களும் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அந்த புதுக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த மசோதாவை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அதே போன்று சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தங்களுடைய அந்த அவர்களுக்கும் அதே போன்று பல கல்லூரி மாணவர்களுடைய அந்த போராட்டத்திற்கும் ஆதரவு தருமாறு தற்பொழுது இந்த புதுக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுக்கல்லூரி மாணவர்களை பொறுத்த மட்டில் கடந்த 4 நாட்களாகவே அதாவது அந்த முதல் ஷிப்ட் 2nd ஷிப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரிக்கு காலையில் வரக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் காலையிலிருந்து தங்களுடைய அந்த கல்லூரி நேரம் முடியும் வரையிலும் அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அதே போன்று அந்த 2nd ஷிப்டுக்கு வரக்கூடிய அந்த மாணவர்களும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் தங்களுடைய அந்த முக்கிய பதிவாக செய்யக்கூடியது இந்த குடியுரிமை மசோதாவை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதே இவர்களுடைய அந்த முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. எனவே இன்று மட்டுமல்லாமல் தொடரும் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்லாமல் இந்த குடியுரிமை மசோதாவை தொடர்ந்து நீடுபடுத்தினால் தங்களுடைய போராட்டமும் தொடர்ந்து இருக்கும் என்று கல்லூரி மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும், தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நியூ கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரே குறிக்கோள் இந்த குடியுரிமை மசோதாவை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து 4வது நாட்களாக தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து விட்டு 4 நாட்களும் வகுப்புகளுக்கு செல்லாமல் 4 நாட்களும் அந்த கல்லூரியின் வாசல் முன்பே நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 4 நாட்கள் போராட்டமானது இன்னும் இந்த குடியுரிமை மசோதாவை மத்திய அரசு கைவிடும் வரையிலும் தங்களுடைய போராட்டம் நீடிக்கும் என்பதே மாணவர்களுடைய அந்த உச்சக்கட்ட அவர்களுடைய அந்த குறிக்கோளாக இருக்கிறது. ராம்குமார், உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி செம்பருத்தி.